புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு ஆராதனையும் புகழும் பாட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இதோ நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்களித்து இன்று இந்த நற்கருணையிலே உயிருள்ள இறைவனாக உயிர்த்த ஆண்டவர் இயேசுவாக எங்களுக்குள் எங்கள் மத்தியில் எங்களை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழும் தெய்வமாகிய இயேசுவே, உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உயிர்த்த பிற்பாடு நீர் சீடர்களுக்கு தோன்றிய போதெல்லாம் உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று வாழ்த்தினீரே. அந்த அமைதியை இந்த நாட்களிலே இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக, ஒவ்வொரு இல்லத்திலும், ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும், ஒவ்வொரு நிறுவனத்திலும், அமைப்புகளிலும் அமைதியை நீர் தரும்படியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அந்த அமைதிக்கு சாட்சிகளாக வாழ நீர் எங்களை அழைத்திருக்கின்றீர். நாங்கள் அமைதியை பெறுவதோடு மட்டுமல்ல, செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் அமைதியை உருவாக்குகின்றவர்களாக, அமைதியை வாழ்ந்து காட்டுகின்றவர்களாக, அமைதியை ஏற்படுத்துகின்றவர்களாக எங்களை அனுப்பி வைக்கின்றீர். உமது உயிர்ப்பு எங்களுக்கு ஒரு அழைப்பு, உமது உயிர்ப்பு எங்களுக்கு ஒரு கட்டளை, சாட்சிகளாக வாழுங்கள் என்று சொல்லி நீர் உயிர்த்த பிற்பாடு சீடர்களுக்கு தோன்றிய பொழுதெல்லாம் நீங்கள் என் சாட்சிகள், நீங்கள் இங்கே காணுகின்ற நிகழ்வுகள் அனைத்திற்கும், நீங்கள் இங்கே கேட்கின்ற செய்திகள் அனைத்திற்கும், நீங்கள் இங்கே பெறுகின்ற அனுபவங்கள் அனைத்திற்கும் சாட்சிகள் என்று சொல்லி எங்களை அனுப்பி வைத்தீர் ஆண்டவரே. இதோ இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாகும் நாங்கள் உமக்கு சாட்சியம் பகர்கின்றவர்களாக, உமது அன்புக்கு சாட்சியம் பகர்கின்றவர்களாக, உமது உடனிருப்புக்கு சாட்சியம் பகர்கின்றவர்களாக இதோ இங்கே கூடி வந்து உம் திருமுன் ஜெபிக்க வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் எங்களோடு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கின்ற உம் மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களையும் எங்களையும் சாட்சிகளாக நீர் அழைக்கிறீர் என்பதை நாங்கள் மேலும் மேலுமாய் உணர்ந்து கொள்ளவும், எங்களுடைய சாட்சிய வாழ்வுக்கான ஊற்றும் தொடக்கமும் ஆற்றலும் உம்மிடமிருந்தே பெற்றுக்கொள்கிறோம் என்பதை உணர்ந்து, உம்மிடமிருந்தே கற்றுக்கொண்டு, உம்மை போலவே நாங்களும் சாட்சிகளாக இந்த உலகிலே வாழ இதோ இந்த நேரத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிலே நம்பிக்கை கொண்டிருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரும் உமக்கு சாட்சிகளாக வாழத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே இந்த நற்கரணையில் வீற்றிருக்கின்ற
ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, வாழுகின்ற எங்கள் இறைவனே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம். எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நாங்கள் உம்மோடு இணைந்திருந்து, நம்பிக்கையில் இணைந்திருந்து, அருளில் இணைந்திருந்து, ஆராதனையில் இணைந்திருந்து, செபத்தில் இணைந்திருந்து நாங்கள் வாழுபெற இதோ உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே,
ஆவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆமாண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். எங்கள் வாழ்நாள் எல்லாம் உம்மை போற்றி துதிப்பதே எங்களுக்கு முக்கியமாய் தெரிகிறது ஆண்டவரே. இப்படி அன்றாட வாழ்க்கையிலே இதோ பாதியிலாக இருக்கிற பட்சத்திலே ஆண்டவரே, உம்முடைய பேரன்போடு எங்களை பார்த்து உம்முடைய இரண்டு கரத்திலே அணைத்து கொண்டவராய் இதோ இந்த நேரத்திலே உம்முடைய பாதத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்பே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை கொடுத்து இந்த வாழ்க்கைக்குள்ளே எத்தனை எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்து அன்றாடம் நீர் கண்ணின்மணியாய் பராமரித்து வந்து கொண்டிருக்கிறீரே. இதனால் வரை நீர் செய்து கொண்டிருக்கிற அத்தனை நன்மைகளுக்காகவும் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இது இந்த நாளிலே அற்புதமான நற்செய்தி வழியாக எங்களுக்கு சிந்திக்க நீர் அழைப்பு கொடுத்திருக்கிறீர். இதோ நீங்கள் சாட்சிகளாய் திகழுங்கள் என்று சொல்லி இதோ எங்களையும் சாட்சிகளாய் நிற்க நீர் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்வுக்காக, சாட்சி வாழ்வுக்காக ஆண்டவரே எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை உறுதியாய் நம்புகிறோம். ஆனால் யதார்த்த வாழ்க்கையிலே பல்வேறு பலவீனங்கள் எங்களை ஆட்கொள்கிற பொழுது நாங்கள் சோர்ந்து போகிறோம். பல்வேறு தீமைகள் எங்களுடைய வாழ்வில் முன்னால் நிற்கிற பொழுது அதை கண்டு நாங்கள் பயந்து போகிறோம். சாட்சிய வாழ்வு இல்லாத நிலையிலே பல நேரங்களிலே இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய பாதத்திலே மண்டியிட்டு உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கிற இந்த அழைப்பு உன்னதமான அழைப்பு. சாட்சிய வாழ்வு என்பது மிக மேன்மையானது, புனிதமானது என்பதை இந்த நேரத்திலே உணர்ந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இந்த சாட்சிய வாழ்க்கையிலே எல்லா நேரங்களிலும் நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு அருள் தரும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தூய ஆவின் வல்லமையை எங்களுக்கு நிறைவாக தந்து வழிநடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடக்க கால திரு அவையிலே அந்த சீடர்களும் மக்களும் பயந்து போன சூழ்நிலையிலே தூய ஆவி அவர்களை இடப்படுத்தியது, வல்லமையை கொடுத்தது, எழுந்து நின்று உம்முடைய உயிர்ப்புக்கு சாட்சிகளாக திகழ்ந்தார்கள். அதுபோல இன்றைய சூழ்நிலையிலே நாங்கள் ஒவ்வொருவருமே அப்படியாய் சாட்சியான வாழ்க்கை வாழ ஆண்டவரே தூய ஆவின் வல்லமையை தார். எங்கள் மீது தூய ஆவியை நிறைவாக பொழிந்திருளும். எந்த நேரத்திலே எப்படி நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை கச்சிதமாய் வாழ வேண்டுமோ அந்த நேரத்திலே அப்படியாய் நாங்கள் நடந்து கொள்ள வாழ, உம்முடைய வார்த்தைகளுக்கு உம்முடைய பிரசன்னத்துக்கும் சாட்சிகளாய் திகழ எங்களுக்கு சக்தியை தரும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தூய ஆவின் வல்லமை வேண்டும் ஆண்டவரே. எங்கள் மீது நிறைவாக இந்த நேரத்திலே பொழிந்திருளும். நாங்கள் தூய ஆவியின் துணையை பெற்றவர்களாக வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் துன்பங்கள் மத்தியிலும்
சவால்கள் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாய் எழுந்து நிற்க எங்களுக்கு வல்லமையை தரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். தூய ஆவியின் துணையை தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு தாரும். ஆமேன். ஆவியான தேவனே அசைவாடுமே, அற்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அற்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. பாரும் ஆவியே, தூய ஆவியே, பாரும் ஆவியே, தூய ஆவியே, பாரும் ஆவியே, ஆவியே, வாழும் ஆவியே, தூய ஆவியே. வல்லமை ஒழிந்திடும் ஐயா, தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உன் திருக்கரத்தின் வல்லமை ஒழிந்திடும் ஐயா, திருக்கரத்தின் வல்லமை ஒழிந்திடும் ஐயா, திருக்கரத்தின் வல்லமை ஒழிந்திடும் ஐயா. பாரும் ஆவியே, தூய ஆவியே, பாரும் ஆவியே, தூய ஆவியே, வாருமாவியே, தூய ஆவியே, வாருமாவியே, தூய ஆவியே. என்னோடு தங்கிடுமையா, சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. ஆவியான தேவனே
அசைவாடுமே, அற்பொழியும் ஜீவனே ஆர்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அற்பொழியும் ஜீவனே ஆர்கொள்ளுமே. பாருமாவியே தூய ஆவியே, பாருமாவியே தூய ஆவியே, பாருமாவியே தூய ஆவியே, பாருமாவியே தூய ஆவியே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே வாட்சி உமக்கே. அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 35-48 முடிய. அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும், அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாக இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்பொழுது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும், பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரிலேயே தங்கியிருங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் அன்பிய ஆண்டவரே, உயிர்த்த நீர் உமது பாடுகள், உமது மரணம், உமது போதனைகள், உமது வாழ்க்கை, நீர் எங்களுக்கு விட்டு சென்ற இறையாட்சியுடைய விழுமியங்கள், நீர் எங்களுக்கு கொடுத்த எங்களோடு தங்கியிருப்பதற்காக நீர் ஏற்பாடு செய்த இந்த நற்கருணை, உமது உயிருள்ள உடலின் இரத்தத்தின் பிரசன்னம், இதற்கெல்லாம் நீங்கள்தான் சாட்சிகள் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்தவரே, நன்றி செலுத்துகிறோம். இதை உணர்ந்து கொண்ட திருத்தூதர்கள், தூய ஆவியாருடைய வருகைக்கு பின்னால் பயந்து ஒளிந்து கொண்டிருந்தவர்கள், திருத்தூதர்கள் 14 பார்க்கிறோம், நீங்கள் சிலுவையில் அறைந்து கொன்ற இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார், நடக்க இயலாத இவன் நடக்குகிறான், பல்வேறு அற்புதங்கள் நிகழ்கின்றன, இதற்கெல்லாம் அவர் இறந்தார், அவர் உயிர்த்தார், உயிரோடு இருக்கிறார், இதோ நாங்கள் அவருடைய சாட்சிகள் என்று சொல்லி பயந்து ஒளிந்து கொண்டிருந்த திருத்தூதர்கள், புனித பேதுரு தைரியமாக சான்று பகர்கிறார், சாட்சியம் சொல்கிறார், நாங்கள் சாட்சிகள். ஆண்டவரே, பேதுருவைப் போல எங்களது வாழ்க்கையில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலும், நாங்கள் எண்ணுகின்ற ஒவ்வொரு எண்ணங்களிலும்,
எங்கள் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு சாட்சிகள். இதோ என்னுடைய அன்பு வாழ்க்கையின் வழியாக, என்னுடைய உண்மையான மன்னிக்கின்ற வாழ்க்கையின் வழியாக, ஏற்றுக்கொள்வதன் வழியாக, அன்பு செய்வதன் வழியாக, எல்லாருக்கும் எல்லாருமாய் எல்லாமாய் இருப்பதன் வழியாக நாங்கள் உமக்கு சாட்சிகள். யோவான் நற்செய்தியில் அதைத்தானே சொன்னீர், உங்களது அன்பு வாழ்க்கையின் வழியாக பிறர் உங்களை என்னை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்று தானே நீர் அழைத்தீர். அன்பு ஆண்டவரே, அந்த சாட்சிய வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றலை, ஆவியாருடைய வல்லமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்கின்ற பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. உம்மை ஒவ்வொரு முறையும் உட்கொள்வதன் வழியாக, உம்மை ஆராதிப்பதன் வழியாக, உமைக்கு நன்றி செலுத்தி உம்மை மாட்சிப்படுத்துவதன் வழியாக, இந்த புனிதமான நற்கருணை ஆராதனை நேரத்தின் வழியாக, எங்களது ஜபங்களின் வழியாக இந்த வல்லமையை எங்களுக்கு கொடுக்கிறீர், நாங்களும் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை விசுவாசிக்கக்கூடிய நம்பக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். எங்களது விசுவாச கண்களை திறந்தருளும், ஆழப்படுத்தும், அந்த எம்மாவூஸ் சீடர்களைப் போல எங்களையும் உணரச் செய்யும் ஆண்டவரே, எங்களை உணர்ந்து கொள்ளச் செய்யும், அனுபவிக்கின்ற அந்த ஆற்றலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. என் சகோதரனே, என் சகோதரியே, இதோ நாம் அனைவரும் ஆண்டவரின் சாட்சிகள் என்பதை நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையும் உணர்ந்தவர்களாய், இன்னும் உணர்கின்ற ஆற்றலை ஆண்டவர் தருகிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடலை நாம் ஜெபமாக பாடுவோம். சாட்சிகள் வாழ்வில் காட்டுங்கள், நீங்கள் என் சாட்சிகள் உலகினை வெல்லுங்கள், நீங்கள் என் சாட்சிகள் வாழ்வில் காட்டுங்கள், நீங்கள் என் சாட்சிகள் உலகினை வெல்லுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்று, தேடுங்கள் கிடைக்கும் என்று நம்பிக்கை உண்டாகும். நல்வாழ்வு கொடுத்திட நீங்கள் சாட்சிகள் வாழ்வில் காட்டுங்கள், நீங்கள் சாட்சிகள் உலகினை வெல்லுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, இறைவா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்களை அரவணைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரே குடும்பமாக ஒன்று கூடி ஜெபிப்பதற்கு அழைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
லூக்கான செய்தியாளர் வழியாக நீங்கள் எல்லாம் என்னுடைய சாட்சிகள் என்பதை எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறீர், நினைவூட்டி இருக்கிறீர். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எல்லாம் வல்லவராக, நல்லவராக, நன்மைகள் செய்பவராக, நாடிலத்தை ஆள்பவராக, வாழும் கடவுளாக இருக்கின்றீர் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு பணிந்து தாழ்ச்சியோடு இந்த மண்ணிலே உம்முடைய விழுமியங்களை தாங்கி வாழ்ந்து, இந்த மண்ணிலே அந்த விழுமியங்களை விதைத்து நல் சாட்சிகளாக நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகிறோம். இந்த மண்ணிலே வாழக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீ தேர்ந்தெடுத்து அழைத்திருப்பதற்காக நன்றி. உம்மை பற்றிய வாழ்வை அறிந்து உயிர்த்தெழுந்து சாவை அழித்து உயிர்த்தெழுந்து மீட்பு கொடுத்து இதோ ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து இந்த மண்ணிலே ஒவ்வொருடைய நம்பிக்கைகளையும் உயிர்த்தெழச் செய்வதற்காக நீர் ஒவ்வொருவரையுமே தேடி வந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதற்கு ஒரு சான்று என்றால் நாங்கள் உமக்கு சான்று பகர்ந்து வாழ்வதில்தான் இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே உம்மேல் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை உண்மை என்றால் நாங்கள் உமக்கு சான்று பகர்ந்து வாழ்வதில்தான் அடங்கியிருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய அன்புக்கு உரிமையானவர்கள் என்றால் உமக்கு சான்று பகர்ந்து வாழ்வதில்தான் எல்லாம் நிறைந்திருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே உயிர்த்தெழுந்து எங்களுடைய நம்பிக்கைகளையெல்லாம் உயிர்த்தெழச் செய்தவரே, ஆண்டவரே உம்முடைய நம்பிக்கைக்கு சான்று பகர்ந்து வாழக்கூடியவர்களாக எங்களை உருமாற்றும் ஆண்டவரே, உருவாக்கும் ஆண்டவரே. எங்களுடைய அன்றாட வாழ்விலே நம்பிக்கை இழந்த மனிதர்களாக இதோ யார் யாரையோ தேடி சென்று, எதை எதையோ தேடி சென்று, நிலையற்றவற்றிலே நம்பிக்கை கொண்டவர்களாக, நிலையற்ற இந்த மனிதர்கள் மத்தியிலே அவர்கள் ஏதாவது செய்வார்கள் என்று அவர்களை தேடி செல்பவர்களாக இதோ மாறிக்கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே. ஆனால் நிலையான ஒரே கடவுள் என்பதை நாங்கள் உணரச் செய்தலும் நீர் அதுதான். நிலையான கடவுள் ஒரே தெய்வம் நீர்தான் என்பதை நாங்கள் உணரச் செய்தலும் ஆண்டவரே. உமக்கு மட்டுமே நாங்கள் சான்று பகர்ந்து வாழ்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்வு நிலையான நிறைவான வாழ்வாக, மகிழ்ச்சியான அமைதியான வாழ்வாக அமைந்திடும் என்பதை எங்களை உணரச் செய்தலும் ஆண்டவரே. ஆண்டவரே உள்ளத்திலே உறுதி கொண்டவர்களாக, மனதிலே துணிவு கொண்டவர்களாக, என்றென்றும் உடைய விழுமியங்களை எப்பொழுதும் எந்த சூழலிலும் தாங்கி வாழக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்களை ஆசிர்வதியும், எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த வேளையிலே நீர் எங்களை உம்முடைய சாட்சிகளாக அழைத்ததற்காக, தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி கூறி செபித்து கொண்டிருக்கிறோம். நன்றி பண்பாடி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு புதியதொரு பாடல் இசைத்து இதோ நாங்கள் பாடுகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை போற்றி புகழ்கிறோம். எங்களுடைய இந்த வாழ்த்தை, எங்களுடைய இந்த பாடலை நீர் ஏற்றுக்கொள்ளும், எங்களை இன்னும் பண்படுத்தும், எங்களை ஆசிர்வதியும், எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். ஆமீன். ஆண்டவர்க்கு புதியது பாடல் பாடு.
பாடுங்கள் பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதொர் பாடல் பாடுங்கள் அல்லேலூயா 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 திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள் ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள் மாண்புயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள் மாண்புயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள் பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொர் பாடல் பாடுங்கள் துணி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள் எக்கால துணி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள் வீணையுடன் யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுங்கள் வீணையுடன் யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுங்கள் பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொர் பாடல் பாடுங்கள் நடனம் செய்து அவரை புகழ்ந்து பாடுங்கள் புரசொலித்து நடனம் செய்து அவரை புகழ்ந்து பாடுங்கள் நரம்பிசைத்து குழலூரி அவரை புகழ்ந்து பாடுங்கள் நரம்பிசைத்து குழலூரி அவரை புகழ்ந்து பாடுங்கள் பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொர் பாடல் பாடுங்கள் பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொர் பாடல் பாடுங்கள் அல்லேலூயா 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 ஒன்றுமில்லாத நிலையிலே இந்த அற்புதமான உலகத்தை எங்களுக்கு அமைத்து தந்த இறைவா, அன்பு தெய்வமே, தொடக்கத்தில் நீர் யார் என்பதை நீர் அதிகமாக அன்பு செய்த இந்த மக்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருந்தாய். இன்னும் சொல்லப்போனால் அவர்களை காக்கிற தெய்வமாக, அவர்களை வழி நடத்துகின்ற கடவுளாக ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பொழுதும் உம்மை அடையாளப்படுத்தி கொண்டே இருந்தாய். இன்னுமாய்
நீர் அப்படியே இருந்து விடாமல் எங்களோடு கூட தங்கி வாழுகிற தெய்வமாக உம்முடைய நிலையை விட்டு இறங்கி எங்களோடு வந்து கலந்து போனாய், கரைந்து போனாய். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய அந்த இருப்பு எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது. எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை எங்களுக்கு மிக அற்புதமாக உணர்த்தியது. உம்மோடு இணைந்திருக்கிற அந்த பொழுதுகள் எவ்வளவு உன்னதமானவை என்பதை உணர்ந்து உணர்ந்து மகிழ்ந்தோம். நாங்கள் விழுகிற பொழுதெல்லாம் எங்களை நீ தாங்கிக் கொண்டாய், தூக்கிக் கொண்டாய். அன்பு தெய்வமே, இதோ இப்பொழுது நாங்கள் எல்லோரும் நீர் வந்ததற்கும் வாழ்ந்ததற்கும் இந்த உலகில் எங்களோடு இருந்ததற்கும் சான்றுகள் என்று சொல்லி எங்களை அழைத்திருக்கிறாய். ஆம் தெய்வமே, ஒன்றுமே இல்லாத நிலையிலே இந்த உலகத்தை இவ்வளவு அற்புதமாக உருவாக்கி ஒவ்வொரு மனிதனையும், ஏன் ஒவ்வொரு உயிரையும் நீர் பராமரிக்கிறாய், பாதுகாக்கிறாய். ஏதோ ஒரு கடந்து போன நிகழ்வுகளுக்கு மட்டுமல்ல, மாறாக உம்முடைய பிரசன்னம் தொடக்க முதல் இன்று வரை இந்த உலகில் இருந்து கொண்டே இருக்கிறது, செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் சான்றுகள். ஆம் ஆண்டவரே, இந்த உலகம் எந்த நிலைக்கு வளர்ந்து கொண்டே போனாலும் கூட உம்முடைய அன்புக்கு சான்று பகரதான் மனித குலம் மீண்டும் மீண்டும் இந்த உலகிலே பிறந்து கொண்டே இருக்கிறது. இந்த உன்னத நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நன்றி கூறுகிறோம். ஒவ்வொரு நாளும் உம்மை அறிக்கையிடுகின்ற, உம்முடைய சான்றுகளாக வாழுகிற அந்த உன்னதமான வரத்தை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கும், தந்து கொண்டே இருக்கும். புது பாடல் இந்த இயேசு தருகிறார், இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். வந்து சூழ்ந்து கொள்ளையில் தேவனவ தீபமா என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்ளையில் தேவனவ தீபமா என்னை தேற்றினார். ஆனந்த கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்த கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார்.
பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி நீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி நீட்டிட்டார். ஆனந்த கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்த கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே. தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே. ஆனந்தம் கொள்ளுவே, அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவே, அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் ஏசு தருகிறார். இந்த நாவில் புது பாடல் இந்த ஏசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இரக்கமுள்ள இறைவா, நற்கருணையில் வாழ்ந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் அன்பு தெய்வம் இயேசு கிறிஸ்துவே, இதோ இன்று எங்களுக்கு நீர் ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கின்றீர், கட்டளையை கொடுக்கின்றீர், பொறுப்பை கொடுக்கின்றீர், சவாலை கொடுக்கின்றீர். நீங்கள் என் சாட்சிகள். ஆண்டவரே, நாங்கள் வாழும் இடங்களிலெல்லாம் எங்கள் சொல்லாலும் செயலாலும், நாங்கள் வாழுகின்ற விதங்களாலும், நாங்கள் மேற்கொள்கின்ற வேலைகள், தொழில்கள், பணிகள் அனைத்தாலும் நாங்கள் உமக்கு சாட்சிகளாக வாழ, எங்கள் செயல்கள் உமக்கு சாட்சிகளாக திகழ, எங்கள் சொற்கள் எப்போதும் உமக்கு சாட்சியாக திகழ, எங்கள் எண்ணங்கள், நாங்கள் எடுக்கின்ற முடிவுகள் உமக்கு நாங்கள் சாட்சிகள் என்பதை வெளிப்படுத்த, ஆண்டவரே இந்த நேரத்திலே இதோ உமது அனைத்து உலக திரு அவைக்காக ஜெபிக்கிறோம். உம்மை கடவுள் என்று வாழும் தெய்வம் என்று ஏற்றி போற்றி வணங்குகின்ற அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் சாட்சியாக மாற்றியறலும், எங்கள் ஒவ்வொருவரையும் சாட்சியாக மாற்றியறலும், எங்கள் மறை மாவட்டங்களை சாட்சியாக மாற்றியறலும், எங்கள் கத்தோலிக்க குடும்பங்களை சாட்சியாக மாற்றியறலும். ஆண்டவரே, உமக்கு சாட்சியாக வாழ்வதே எங்களுக்கு பேரின்பம், உமக்கு சாட்சியாக வாழ்வதே எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்ற அந்த உணர்வோடு எல்லா வேளையிலும் எல்லா நேரத்திலும் உமக்கு சாட்சியாக விளங்க எங்கள் ஒவ்வொருவரையும் இப்போது நாங்கள் பெறுகின்ற இந்த ஆசீர்வாதத்தினுடைய ஆற்றலினாலே
சாட்சிய வாழ்வுக்கு எங்களை நெறிப்படுத்தும், சாட்சிய வாழ்வில் எங்களை உறுதிப்படுத்தும், சாட்சிய வாழ்வில் எங்களை நிலைத்து நிற்க செய்யும் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்கி ஆராதிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம வருக, புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலாம், குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும், மீன்பின் பெருமை பாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக, இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆமி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உமது பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ, உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராகே. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரே, உம்மை மன்றாடுகின்றோம். Oh.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.